சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த இரண்டு பெண்களும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கெங்கவள்ளி அருகே உள்ள கடம்பூர் மேற்கு காடு பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் தனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் நேற்று வழக்கம் போல் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் ராஜமாணிக்கம் என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த இரு பெண்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக கெங்கவள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடம்பூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி உயிரிழந்த செய்தியை கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கும் அவரது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள முதலமைச்சர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா்.